संगात संगात कठिनः स्थूलः सूक्ष्मो लघु गुरु लघुर् गुरु गुरुहुक्तो व्यक्तो व्यक्तेत्र श्वासी प्रात प्राकाम्यं ते विभुतिषु हम्म द्रवः संगात कठिनः स्थूलः सूक्ष्मो लघुर् गुरुहुक्तो व्यक्तो व्यक्तेत्र श्वासी பிராகாமியம் தே விபூதிஷு ஸோ வந்து என்ன ஆக்சுவலி இது வந்து ஒரு இது வந்து ஒரு பாட்டாந்தரம் இது இது வந்து நாராயண பண்டிதரோட கமெண்ட்ரிலாம் இந்த ஸ்லோகமே கிடையாது இதுக்கப்புறம் அவன் நேரம் வந்து உத்காத்த பிரணவாக அந்த ஸ்லோகத்துக்கு தான் போயிடுறா மலினாத்தரதுலாம் இது இருக்கு இந்த இந்த ஸ்லோகம் சரியா சோ திரவஹா சங்காத கட்டினஹா ஸ்தூலஹா சூக்மோ லகுர் குரு வியோ வியேதரச்சாசி வியக்த இதரஹா ச அசி பிராக்காமியம் தே விபூதிஷூ சோ வந்து என்ன சொல்றார் அப்படின்னா நீ வந்து என்னெல்லாம் உன்னுடைய ரூபங்கிறது எதெல்லாம் நீ நீதான் வந்து ஏன்னா இப்ப பிரம்மஸ்துதி பிரம்மன பிரம்ம தேவர இந்த தேவர்கள் வந்து ஒத்த ஒருத்தரும் ஒன்னொன்னா சொல்லி ஸ்துதி பண்றா சோ நீதான் துவம் திரவஹா நீதான் திரவம் நீதான் சங்காத்த கடின நீதான் ஸ்தூல நீதான் சூக்மஹா நீதான் லகுஹு குருஹு வியக்த துவமேவ அசி விபூதிஷு தேதாமியம் இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு வரா இதுதான் இதனுடைய அண்மயம் அதாவது ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா துவம் திரவஹா துவம் திரவ அப்படின்னு சொல்லும்பொழுது நீதான் ரசாத்மக அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கிறது நீதான் ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கிறது நீனா எதெல்லாம் நீ சரித்து சமுத்ராதிவது சரித்து அஹ் உங்களுக்கு வந்து அருவி அண்ட் சமுத்திரம் அப்படிங்கிறது சமுதிரம் நதி நதி மற்றும் சமுத்திரம் அந்த ரூபமா இருக்கிற திரவகா திரவகன்னா ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட்ல இருக்கிறது நீதான் துவம் திரவகா அசி அந்த அசிங்கிறது ஒண்ணு தோட்டி நம்ம சேர்த்துக்கணும் துவம் திரவக அசி அப்புறம் அப்புறம் துவம் சங்காத கட்டினக அசி சங்காத கட்டினக அப்படின்னா ரொம்ப ஒரு சங்காதக அப்படின்னா கட்டினம்னா ஹார்டுன்னு அர்த்தம் சங்காத கட்டினம் அப்படின்னா நிறைய சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சமூகமா இருக்கிறதுனால ஒரு கட்டினமா இருக்க நீ அது எதுக்கு அப்படின்னா மகிதராதிவது சோ மஹிதரம்ங்கிறது மலை மலைகள் போன்ற நல்ல பல மலை சேர்ந்து பல கல்லு சேர்ந்து மலை ஒரே ஒரு கல்லு இருந்தா அத ராக்குன்னு சொல்றோம் அதுவே வந்து நிறைய குட்டி குட்டியா கல்லு சேர்ந்து ஒரு மேடு மாதிரி இருந்தா பீக்குன்னு சொல்றோம் அதே ஒன்னும் பெருசா இருந்தா பெரிய மலைன்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி சங்காத்த கட்டினகா துவம் அதுக்கப்புறம் என்ன துவம் ஸ்தூல ஸ்தூலம் அப்படின்னா நீதான் அந்த கிராஸ் பாடி அதாவது கடாதிபத்து இந்திரியன் இந்திரியத்தினால கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீதான் இப்ப வந்து சக்ஷூர் இந்திரியத்தினால இந்த இந்த லேப்டாப்பை நான் பாக்குறேன் இந்த புத்தகத்தை நான் பாக்குறேன் சோ இது வந்து இருக்கு என் கண்ணுக்கு விஷயமா இருக்கு கண்ணுங்கிறது ஒரு இந்திரியம் பஞ்சேந்திரியங்களுக்குள்ள கண்ணுங்கிற ஒரு இந்திரியம் அதனால நான் இந்த புத்தகம்ங்கிறத உனத்த கிரகிக்கிறேன் அதனால அது ஸ்தூல ரூபத்துல அந்த புத்தகம் இருக்கிறதுனாலதான் இந்திரியத்துக்கு விஷயமா இருக்கு அதே மாதிரிதான் நீங்க பஞ்சேந்திரியம் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் காதுல வந்து ஒருமே ஒண்ணுமே இல்லாம ஒரு ஏதோ இத்ரூண்டு சத்தம் வந்தா கூட நம்ம காதால கிரகிக்க முடியறது இல்லையா அந்த இத்ரூண்டு சத்தம் கூட துளியூண்டு வர சத்தம் கூட ஸ்தூல ரூபமா இருக்கிறதுனாலதான் நம்ம இந்திரிய கிராகியமா இருக்கு சோ ஸ்தூலகா அப்படின்னா இந்திரியத்தினால சென்ஸ் ஆர்கன்ஸ்னால எதெல்லாம் நம்ம எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் கிராஸ் பாடி அதுதான் ஸ்தூலக அதுவும் நீயா தான் இருக்க அப்படின்னா சட்டில் எலிமெண்ட் இந்திரியங்களால கிரகிக்க முடியாத விஷயங்கள் எது அப்படின்னா பரமாணு ஆட்டம்ஸ் இருக்கு பரமாணுலா அதாவது நையாய்கன் படி ரெண்டு பரமாணு சேர்ந்து துவணுக்கம் வரும் அதே மாதிரி மூணு பரமாணு சேர்ந்து திரணுக்கம் வரும்னு அவன் வந்து சிருஷ்டியினுடைய பிரகாரம் சொல்லுவான் நையாய்கன் நியாய இது தர்கன் தார்க்கிகன் சோ வந்து அதுல என்ன அப்படின்னா அந்த பரமாணுக்கள்லாம் எப்படி அப்படின்னா தே ஆர் நாட் தே கேனாட் பி பர்சீவ்டு பை அவர் ஐஸ் இந்திரிய கிராகியம் கிடையாது இந்திரிய கிராகியம் இல்லாத சட்டில் எலிமெண்ட்ஸ் ஓகேவா சோ அந்த மாதிரி இருக்கிற இந்திரிய அக்ராகியகன்னு அர்த்தம் இந்திரியத்தினால கிரகிக்க முடியாத விஷயங்கள் என்னன்னா சூக்மங்கள் அந்த சூக்மும் நீதான் புரியுதா சோ தொம் திரவகா திரவகன்னு சொல்றதுனால புளுவிடா இருக்கிறது அத்தனையும் நீதான் அதாவது சரித்து சமுத்திரம் எக்ஸட்ரா சங்காத்த கட்டினகான்னு சொல்லும்பொழுது ரொம்ப நிறைய விஷயங்கள் சேர்ந்து ரொம்ப ஹார்டா இருக்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாமும் நீதான் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மலை இதெல்லாம் சொல்லலாம் அதுக்கப்புறம் ஸ்தூலகான்னு சொல்லும்போது ஸ்தூலோ நாம கிராஸ் எலிமெண்ட் இந்திரிய கிராஹியகன்னு அர்த்தம் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னால பர்சீவ் பண்ண முடியறது பார்க்க முடியறது கேட்க முடியறது சுவைக்க முடியறது அஹ் ஸ்பர்ஷத்தினால நம்ம வந்து உணர முடியறது மூக்குனால கிரா இது பண்ணி ஸ்மெல் பண்ண முடியறது ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்தூலக அதுவும் துவம் ஸ்தூலக அசி அப்புறம் சூக்மஹா இதே இதே வந்து பரமாணு அவஸ்தால இருக்கும்போது ஆட்டம் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அது கண்ணுனால பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு விஷயமாக விஷயம் ஆகாத அந்த ஸ்தூல சரீரங்கள் சூஷ்ம சரீரங்கள் அணு அது இது பரமாணுக்கள் அவையும் நீதான் அதுக்கப்புறம் என்ன லகுஹு லகுஹுனா குட்டி இல்லைன்னா வெயிட்லெஸ் தூலாதிபத்து அவங்களுக்கு வந்து இந்த காட்டன் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களும் நீதான் குருஹு அப்படின்னு சொல்லும்பொழுது அஹ் அஹ் பருவத்தங்கள் மூலமா அந்த மாதிரி இருக்கிற ப்ரஹத் வஸ்துக்களும் நீதான் அதுக்கப்புறம் வியக அப்படின்னா வக்தகனா விய இதரக வக்தகனா காரியம் அதாவது எப்பவுமே வந்து இப்ப வந்து ஒரு ஒரு சிற்பி வந்து ஒரு ஒரு கல்லுல வந்து ஒரு ஸ்கல்ப்சரை பண்றான் அந்த ஸ்கல்ப்சருங்கிறது தான் அதனுடைய இஃபெக்ட் காரியம் சரியா அதுக்கு காரணம் எது ஒண்ணு வந்து இதுவா வந்து நிமித்த காரணமா அந்த இவன் இருக்கான் பண்ற அந்த ஸ்கல்ப்டர் இருக்கான் அதுக்கு வந்து உபாதான காரணமா உனக்கு வந்து அந்த கல்லு அப்புறம் அதனுடைய அந்த அது செதுக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ வந்து வெக்தகன்னு சொல்லும்பொழுது அந்த கல்லானது நமக்கு வெளியில வந்து ஒரு இதுவா தெரியும் பொழுது அஹ் அது பேர் என்ன ஒரு ஸ்கல்ப்சரா தெரியும் பொழுது அது வியக்தமா இருக்கு அதுதான் காரியம் காரியம்னா காரியா அந்த காரியமும் நீ தான் நீதான் வியக்தரகா அப்படின்னா காரியத்தை தவிர வேற ஒண்ணு என்னன்னா காரணம் அந்த காரணமும் தெரியும் புரியுறதா உங்களுக்கு சோ துவம் திரவகா சங்காத்த கட்டினகா ஸ்தூலக சூக்மஹா லகு குருக்தக வியக்தரஸ்டுவேவ அசி அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விபூதிஷு தே பிராக்காமியம் விபூதி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த அனிமாதி சித்திகள் இருக்கணும் அஷ்ட சித்திகள்னு சொல்றோம் இல்லையா அனிமா அஹ் லகிமா கரிமா மஹிமா பிராகாமியம் பிராப்திஹி ஈஷிதா வசிதான்னு அஷ்ட சித்திகள் இருக்கு இந்த அஷ்ட சித்திகளும் என்ன அப்படின்னா விபூதிஷு தே பிராக்காமியம் அது எல்லாமே வந்து உன் கடையில் தான்

இங்க வந்து பிரகாமசிய விபூதிஷு அப்படின்னு சொல்லும்போது இந்த அனிமாதி அஷ்ட சித்திஷு தே பிராகாமியம் அப்படின்னா யூ ஹாவ் அ கம்ப்ளீட் கம் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரி திங் ஆஹ் டெக்ஸ்ட்ல இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே என்ன இது குடுக்குறாரு அப்படின்னா பிரம்மணக அனிமாதி சித்திஷு சுவாதினத்துவம் ஆக அனிமாதி சித்திகளுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு சுவாதினத்துவத்தை சொல்றது இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் வந்து நாராயண பண்டிதர் கையாளல இந்த ஸ்லோகம் இல்ல இது வந்து மல்நாதர் கமெண்ட்ரியில இருக்கு மத்த புக்கு எல்லாம் இருக்கு பட்டு இதுல இல்ல நாராயண பண்டிதர் இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமே பண்ணல அவருடைய இதுல இல்ல இது சோ திரவ சங்காத கட்டினகா சோ வந்து இதுல வந்து உங்களுக்கு சங்காத்தேன கட்டினகா சங்காத கட்டினகா ఎల్లా ద్రవహ స్థూల సూక్ష్మ లఘు గురు ఎల్లా మే అకారాంతపుల్లి ఏకవచనం సరియా ప్రాకామ్యం గ్రద్దు ప్రకామస్ భావ ప్రాకా ద్రవసాతకటి స్థూల సూక్ష్మోరు వ్యక్తో వ్యక్తేతరచా ప్రాకామ్యం తే విభూతిషు అడుకం వ్యక్త அதாவது அப்படின்னா காரியம் காரணம் சரியா அந்த இப்படி எழுதணும் சரியா வெக்தேதரஹா அப்புறம் இங்க வந்து விசர்க்கம் வந்து சகாரம் ஆயிருக்கு வெக்தேதர

உதீரணம் சரியா ஸ்திரீதி உதீரணம் இங்க வந்து இங்க பாருங்க சார் நியாயை திரிபிகி உதிரணம் இந்த நியாயகிக்கு பக்கத்துல வர விசார்க்கம் சகாரமா போயிட்டு இருக்கு அப்புறம் வர இந்த விசார்கமானது ரகாரமா போயிட்டு இருக்குற இந்த வந்து இந்த விசார்க்கம் என்ன ஆகும் சகாரமா போயிட்டு ஆஹ் அப்புறம் இங்க இருக்கிற இது என்ன ஆறு ரகாரமா போயிட்டு இதோட இந்த ஊ வந்து சேர்ந்து போடுறது புரியுதா பலம் துவம் பிரபவோ கர்மயம் பிரபவோம் நீதான் அப்படிங்கிறார் இந்த தேவர்கள்லாம் பிரம்மா பார்த்து சொல்றார் என்ன அப்படின்னா உத்காத பிரணவோ யாசாம் நியாயை திரிபிஹி த்ரிபிஹி உதீரணம் கர்மயஜ பலம் தாசாம் துவம் பிரபவோ கிராம் சோ யாசாம் கிராம் உத்காத்த பிரணவ யாசாம் கிராம் கிரௌ கிர சரியா கிரம் கிரௌ கிரஹா கிராம்ங்கிறது சஷ்டி பகுவச்சனம் யாசாம் கிராம் ஸ்ரீலிங்கம் கிராம் எந்த வாக்கினுடைய அப்படின்னா எந்த வேதத்தினுடைய உத்காத்த அப்படின்னா ஆரம்பம் நடக்கும் ஆரம்ப நடக்கும் சரியா எந்த வேதத்தினுடைய ஆரம்பம் பிரணவமும் பிரணவம்தான் ஓம்னு சொல்லிதான் நான் வேதம் ஆரம்பிக்கிறது சோ யாசாம் கிராம் உத்காத்த பிரணவக அப்புறம் யாசாம் திரிபிகி ஞாயைகி உதீரணம் யாசாம் அப்படின்னா திருப்பியும் யாசாம் கிராம் எந்த வேதத்தினுடைய திரிபிகி ஞாயைகி திரிபிகி நியாயைகின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா நியாயம்னா இந்த இடத்துல ஸ்வரம் நடத்தம் திரிபிகி ஸ்வரைஹி என்ன அப்படின்னா உதாத்த அனுதாத்த ஸ்வரிதைகி அதுலதான் உங்களுக்கு உதாத்த உதாத்த ஸ்வரம் அனுதாத்த ஸ்வரம் ஸ்வரிதஸ்வரம் மூணு மூணு டோன்ல சொல்லணும் வேத மந்திரங்கள் எல்லாமே கீழே சொல்ல வேண்டியது கீழ சொல்லணும் மதிமத்தை சொல்ல வேண்டியது மத்தியத்துல சொல்லணும் மேல சொல்ல வேண்டியது மேல சொல்லுவோம் தப்பா சொன்னா அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் தப்பா கிடைக்கும் தோஷம் வந்துரும் நமக்கு சோ வந்து என்ன அப்படின்னா யாசாம் கிராம் உதகாதக பிரணவகா அதே மாதிரி யாசாம் திரிவி நியாயை உதிரணம் சோ எந்த மூன்று நியாயங்களிலால் நியாயம்ங்கிறது இங்க ரூல் அந்த மாதிரில இந்த இடத்துல ஸ்வரம் இந்த உதாத்த நியாயகி இஸ் ஈக்குவல் டு உதாத்த அனுதாத்த ஸ்வரித ஸ்வரைகி சரியா ஸ்வரைகி உதீரணம் உதீரணம்னு சொல்லும்போது உச்சாரணம் சரியா யாசாம் கிராம் கர்ம யஜா பலம் ஸ்வர்கா எந்த கிராம் திருப்பியும் எந்த வேதத்திற்கு கர்ம அதுல பண்ண வேண்டிய அந்த காரியம்ங்கிறது யஜ்யம் சோ வந்து என்ன அப்படின்னா வேதத்துல வந்து ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜயத இதெல்லாம் வந்து கர்மகாண்டத்துல வருது சோ இந்த யாகம் பண்ணா இந்த பலம் சோ அந்த யாகம்ங்கிறது தான் அங்க கர்மா கர்மாங்கிறது ஆக்சன் நீ பண்ண வேண்டிய காரியம் அதுல பலம் என்ன அப்படின்னா சொர்க்கம் ஸ்வர்க அதுவும் நீதான் சோ அந்த யாகத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவும் தான் அந்த யக்ஞா கர்மா யக்ஞாங்கிற கர்மா தான் அப்புறம் அதுக்கு பலனா வரப்போற போற நீ தான் தாசாம் கிராம் அசி சோ அந்த 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 கிராம் வேதத்தினுடைய இப்படிப்பட்ட இந்த கிர கிராம் பிரபவ அப்படின்னா ஸ்மர்த்தாவாக நீ என்ன அப்படின்னா நீதான் இருக்க புரியுறதா வேதத்த வேதம்ங்கிறது அபோருஷேயம் சோ அவர் எழுதினார்னு சொல்ல முடியாது சோ எல்லாமே அவராவே இருக்க சோ இங்கதான் யாசாம் கிராம் உட்காத்த பிரணவக யாசாம் திருபிகி நியாயகி உதீரணம் யாசாம் கிராம் கர்ம யஜ்ய பலம் தாசாம் கிராம் பிரபவ அசி சோ யாசாம் கிராம் எந்த வாக்குனுடைய கிராம்ங்கிறது இங்க வேதத்துக்கு போறது எந்த வேதத்தினுடைய என்ன அப்படின்னா அந்த உத்காதக அப்படின்னா ஆரம்பம் உத்து ஹன்னு அப்படிங்கிறது அந்த தாத்து உத்துங்கிறது உபசர்பம் சோ எந்த வேதத்தினுடைய ஆரம்ப நீயா இருக்கியோ அதுக்கு அப்புறம் உத்காத்தக பிரணவக பிரணவமா பிரணவ மந்திரமா இருக்கோ அதே மாதிரி யாசாம் திரிபிகி நியாயகி உதீரணம் யாசாம் எந்த கிராம் எந்த வாக்குக்கு எந்த வேதத்திற்கு வேதமானது திரிபிகி நியாயகி மூன்று விதமான நியாயைகி அப்படின்னா உதாத்த அனுதாத்த ஸ்வரித ஸ்வரகி உதீரணம் உச்சாரணம் இருக்கோ யாசாம் கிராம் கர்ம யஜக பலம் எந்த வாக்குனுடைய கர்மா செய் அப்படின்னு சொல்றது எது எந்த ஒரு ஆக்சன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னா யாகம் பண்றதுங்கிறதுல ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எஜேத அப்படின்னு வேத வாக்கியம் சொல்லிட்டு அந்த அந்த ஒரு ஹோமத்தினால ஹோமத்தை பண்றவன் சொர்க்கத்தை விரும்புறவன் அந்த ஹோமத்தை பண்ணணும் சோ அந்த ஹோமம் பண்றதுங்கிறது தான் அதனுடைய கர்மா அதனா அதுதான் அந்த யஜ்யா யாகம் அதனுடைய பலன் என்ன சொர்க்கம் துவம் தாசாம் கிராம் பிரபவ அசி நீ அப்படிப்பட்ட வேதத்துக்கு நீதான் அதனுடைய ஒரு காரணமாக நீதான் இருக்க சரியா புரியுறதா வேற ஏதாவது உதிரணம்ங்கிறது உங்களுக்கு உத்து உபசரகம் ஈருங்கிறது தாத்து கதனம்ங்கிற அர்த்தம் சரியா அது வந்து உத்காத்த வா உத் தாத்தக உத்து சரியா இருக்கா சொல்லுங்க துவாம் பாப்போ நீங்க துவாம் ஆமனந்தி இங்க துவாம் இருக்கு மனந்தி துவாம் ஆமனந்தி பிரிச்சுக்கோங்க துவாம் கமா ஆமனந்தி ஆஹ் இதெல்லாம் பதங்கள் என்ன இருக்கு பிரியுங்க என்னென்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் இருக்கு உம் தத் ஹம் சதர்ஷினம் தத் ஷி ஷிரம் உதாசீனம் உதாசீனம் உம் இந்த பாத்தேன்னா புருஷ அர்த்த பிரவர்த்தினி இல்லையா குஷே அர்த்தப்ரவிருதி குஷே அர்த்தப்ரவிருதி ஆ தத் ஸ்ரீдым उदासीनம் தத் उदासीनं Tvameva Tvameva purusham viduhu Tvameva purusham viduhu ஆ புதுர்மீ போடிங்கோ பாபன ஸ்லோகத Tvam amananti Tvam amanti Tvam

தத் தர்ஷினம் உதாசீனம் துவாமேவ புருஷம் விதுகு இப்ப வந்து சாங்கிய மத்தத்துல சொல்ற அந்த பிரகிருதி புருஷனை பத்தி சொல்றா இது வந்து ஆக்சுவலி நாராயண பண்டித்தர்ல வந்து அவர் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் என்னோட ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க பிகாஸ் அவர் வந்து அந்த இருபத்தஞ்சு கிளாசிபிகேஷனை போட்டு மூலா பிரகிருதிங்கிறது ஒண்ணு அவளுக்கு வந்து என்னன்னா புருஷன் பிரகிருத்தின்னு ரெண்டு இருக்கு அவளுக்கு புருஷன்கிறது புஷ்கர பலாசவத்து நிர்லேபகா புருஷகா எப்படி தாமர இல மேல இருக்கிற ஒரு ஜலம் போல அது எது ஒட்டாமையே இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த புருஷனுக்கும் இதுக்கும் எதுக்குமே சம்பந்தமே இல்லை இந்த பிரகிருதி அப்படிங்கிறது தான் அந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு அந்த பிரகிருத்திலேருந்து மகத்துன்னு ஒண்ணு உண்டாருது மகத்திலேந்து அகங்காரம்ங்கிறது உங்களுக்கு உண்டாருது அகங்காரத்திலேந்து பஞ்சபூதங்கள் அதனுடைய ஸ்தூல ரூபம் சூக்ம ரூபம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு இருபத்தஞ்சு வரது அதை நான் வந்து நீ என்னோட ரெக்கார்டிங் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சோ அதுல போய் பாருங்கோ அவர் வந்து நாராயண பண்டித் ஃபுல் காமெண்ட்ரியில என்ன சொல்லியிருக்காளோ அவர் சொல்ற மூலா பிரகிருதி அப்புறம் விகிருதி பிரகிருதி உலகத்துல இருக்கிறது எல்லாமே வந்து பிரகிருதி விகிருத்தின்னு ரெண்டா பிரியும் பிரகிருதிங்கிறது நேச்சுரல் அப்படியே இருக்கிறது அதுல மாறுவதிலே வராது விக்கிருதிங்கிறது அதுலேருந்து ஒரு ஸ்லைட் இப்போ வந்து நம்ம வந்து சங்கீதத்துல சொல்லுவோம் இல்லையா சரிகமா பாத நீ சா அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு வந்து ச அண்ட் பா இது ரெண்டுமே வந்து

புருஷன் பிரகிருத்தின்னு ஆரம்பிச்சு சிருஷ்டிக்கு வந்து அத்வைத்தி வந்து எந்த கான்செப்ட யூஸ் பண்ணிக்கிறான்னா சாங்கிய மதத்தை தான் பிடிக்கிறான் ஏன்னா அவனை பொறுத்தவரையில் உலகத்துல ஒண்ணு தோணவே இல்லை தோன்றவே இல்லை உலகத்துல ஒண்ணு உண்டாகவே இல்லை எல்லாம் தோன்றது தான் அத்வைத்தி மதம் ஆனா இங்க சிருஷ்டி கிரமத்தை சொல்றதுக்கு அவன் வந்து யாருடைய மதத்தை கையாள்றான்னா சாங்கிய மதத்தை தான் கையாள்றான் சோ உ நாராயண பண்டிதர்னுடைய அந்த ஃபுல் இது வந்து நான் லெக்சர் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன் லெக்சர்ஸ் ஆன் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல இருக்கு அந்த யூடியூப் சேனல்ல சோ நீங்க வந்து இதுல இந்த ஸ்லோகம் போய் அதில் பார்த்துக்கோங்க பிகாஸ் இட்ஸ் டீடைல்டு கிளாஸ் எடுத்திருக்கேன் வாட் சாங்கிய மதாசி ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகெயின் இயர் ஸோ துவாம் ஆமனந்தி பிரகிருத்தின் புருஷார்த்த பிரவர்த்தினி ஸோ வந்து என்ன அப்படின்னா துவாம் உன்னை புருஷார்த்த பிரவர்த்தினியும் வந்து என்ன சொல்றா அப்படின்னா புருஷார்த்த பிரவர்த்தினியும் அப்படின்னா போக அந்த மூலா மூல காரணமாக துவாமேவ ஆமனந்தி சொல்றா துவாம் ஏவம் தத் தர்ஷினம் உதாசீனம் புருஷம் விதுகு அண்ட் ஒன்ன வந்து இந்த பிரகிருத்தியாவையும் சொல்றா பிரகிருதிங்கிறது தான் இந்த ஜகத்துக்கு காரணமா இருக்கு அந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கிற பிரகிருத்தியும் நீதான் அதுக்கப்புறம் என்ன துவாமேவம் தத் தர்ஷினம் அப்படின்னா இப்ப சொன்னோன்னு புஷ்கர பலாசவது நிர்லேபகா புருஷகா ஒரு தாமர இலை மேல வந்து ஒரு ஜலம் இருந்தா எப்படி அந்த ஜலம் அந்த இலையில ஒட்டவே ஒட்டாதோ அதே மாதிரி இந்த சாங்கிய மதத்துல சொல்ற அந்த புருஷங்கிறவன் எதோடையும் சம்பந்தம் படாம அப்படியே ஜடம் வரி இருப்பான் அவனால ஒன்னும் எந்த சிருஷ்டியும் ஒன்னும் கிடையாது ஆனா அந்த புருஷனை அந்த மாதிரி வச்சுண்டு இந்த ஜகத்காரியத்தை பண்ணும் இந்த பிரகிருதி சோ இப்படிப்பட்ட இந்த பிரகிருதி புருஷன் அந்த பிரகிருத்தியும் ஒன்னதான் சொல்றா அதுலயே துவாமேவ தத் தர்ஷினம் உதாசீனம் உதாசீனம் அப்படின்னா எதுலயும் பட்டும் படாதமா ஒரு உதாசீன சுவாவம் நம்ம சொல்றோம் இல்லையா எதுலையுமே பட்டு பட்டும் படாதமா தத் தர்ஷினம் அப்படின்னா அதுக்கு சாட்சி பூதமா இருந்துட்டு இருக்கிற புருஷம் விதுகு ஒன்னதான் துவாம் விதுகு எல்லாரும் ஒன்னதான் ஒன்னதான் அறிஞ்சுக்கிறா உன்ன எப்படி அறிஞ்சிருக்கிறா அப்படின்னா புருஷார்த்த பிரவர்த்தினையும் பிரகிருத்தியும் நீதான் அமனந்தி துவாம் ஏவம் தத் தர்ஷினம் தர்ஷினம் உதாசீனம் புருஷம் இது அத சாட்சி பூத்தமா பார்த்துட்டு இருக்கிற புருஷனும் நீதான் அப்படின்னு சொல்றா அப்படிங்கிறது தான் இங்க வந்து இவருக்கு சொல்ற ஸ்துதி புரியுது உங்களுக்கு கிளியரா இருக்கா நீங்க அந்த இஃப் யூ யூ கேன் கோ த்ரூ தட் ஸ்லோகா திங்க் இட் சுட் பி இந்த தேர்ட் ஆர் தோர்த் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் ரெக்கார்டிங்

உன்னைதான் சொல்லுகிறார்கள் ஆமனந்தி கதையந்திங்கிற மாதிரி ஆமா அதான் கேட்டேன் ஆமா ஆமா கதையந்தி துவாமேவ கதையந்தி இந்த மாதிரி எல்லாரும் அதே மாதிரி ஒன்னதான் உதாசீனம் புருஷம் புமாம்சம் விது அறிந்து கொள்கிறார்கள் வதந்தி அபிலாதயா பட் இந்த தமிழ்ல வர உதாசீனம் இல்ல போல உதாசீனப்படுத்துறதுன்னா உதா அப்படி இல்ல உதாசீனம் எதுலயும் பட்டும் படாம இருக்கிறது

இந்த மாதிரி ஒரு நமக்கு வந்து ரூட்டு வேர்டு இருக்கணும் பா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரூட்டு வேர்டு ஆனா நம்ம வந்து ஃபார்மேஷன் பண்ணும்போது பிபத்தின்னு தான் பண்றோம் அபிபத்து அப்படின்னு தான் பண்றோம் இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஹ் பாக்கு பிப்பு அதே மாதிரி கிரா அப்படின்ட்டு இருக்கு கிரான் கிரா டு ஸ்மெல்லு ஜிக்ரத்தின்னு சொல்றோம் சரியா அதே மாதிரி துமாக்கு வந்து தமதி அப்படின்னு சொல்றோம் அதே வந்து வந்து ஸ்தாக்கு திஷ்டதி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நாக்கு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து மனதி அப்படின்னு ரூபம் சோ மனதி மனதா மனந்தி மனந்தி ஆ இருக்கா சரியாருக்கா ஏன் ஜி இத சொல்றதுனாலதான் அந்த ஆம்னாய ஆம்னக எல்லாம் வந்திருக்கா ஆமா ஆமா

இங்க வந்து பிரதம புருஷா பகுவச்சனம் சரியா வித்துக்யானே உதாசீனம்ங்கிறது உங்களுக்கு உத்துங்கிறது உபசர்க்கம் ஆசு இதுல இருக்கு சானச்சில இருக்கு டிட்டாச்சுங்கிற அர்த்தம் இருந்து பட்டும் படாமல் இருப்பது உதாசீனம்ங்கிறது த தமிழ் உதாசீனம் இல்லை ஒரு உதாசீன பாவம் அப்படிங்கிறது ஒரு டிட்டாச்சா இருக்கிறது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு ஏதோ ஒன்னு நடந்துட்டு இருக்கு ஆனா பாருங்க அவளுக்கு சம்மந்தமே இல்லாம சில பேர் கிளாஸ்ல கூட உட்காந்துட்டு இருப்பா அது மாட்டு போயின்ட்டு இருக்கும் அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம உட்காந்துட்டு இருப்பான் சோ அதான் புருஷார்த்த பிரவர்த்தினி அப்படின்னா என்ன புருஷஸ்தே அர்த்த புருஷார்த்த அந்த போக அப்பவர்க ரூபா அத தஸ்மை பிரவர்த்ததே புருஷார்த்த பிரவர்த்தினி தான் பிரவர்த்தினி சரியா அதுக்கப்புறம் தத் தாம் சாட்சித்வேன பசியா இது தத்ர்ஷி தம் தத் சரியா சரி இருக்கா உம் ம் ஆமனந்தி பிரகிரும் புருஷார்த்த தத்தர்ஷினம் தாசீன புருஷம் விது அதுக்கடுத்த படிக்கிறலா படிக்கிறலா சார்

देवता பரதோபி விதாதா வேதசாமபி வந்து நீ எல்லாத்துக்கும் மேல பித்ருணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பித்ருணாம் அபி பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா அக்னிஸ்வாத்தாதி பித்ருணாம் அபி அக்னிஸ்வாத்தன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பித்ருகள் இருக்கா அவளோ அவாளுக்கெல்லாம் நீ தான் அப்பா துவம் பித்ருணாம் அபி இந்த அக்னிஸ்வாத்தாதி பித்ருக்களுக்கெல்லாமே துவம் பிதா அதுக்கப்புறம் தேவானாம் அபி தேவதா இந்திராதி தேவதானாம் அபி யாரு தேவதானா அதீஸ்வரா யாருன்னா நீதான் அதனால இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் இருக்கோம் இல்லையா இப்ப முப்பது தேவர்கள் அத்தனை பேரும் நாலு பக்கமா சூழ்ந்துண்டு பிரம்மாவை வந்து ஸ்துதி பண்றான் அதுதானே இப்ப பிரம்மஸ்துதி ஸ்துதி சோ வந்து தேவதானாம் அபி அப்படி தேவானாம் அப்படி தேவதாத்துவம் சோ வந்து தேவதைகளுக்கு எல்லாருக்கும் மேல யாரு தேவானாம் அப்படி தேவதாத்துவம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பரதஹ அசி பரதஹா அப்படின்னா பிரபஞ்ச உத்தீர்ணாத்து மாயா சவாலாது பராது புருஷாத் அப்படி பரக ஒரு இந்த மாயா ரூபமாக இருக்கின்ற புருஷாத் அப்பி பரத பரக அசித்வம் அதே மாதிரி என்னன்னா வேதசாம் அப்படி விதாதா அசி வேதசாம் அப்படின்னா மரிச்சியாதீனாம் அந்த ஜகத் சிருஷ்டி கத்திருனா ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு மரிச்சாதினா சிருஷ்டி பண்ற அந்த மரீச்சி முதலியவக முதலிய அந்த வேதசாம் அந்த சிருஷ்டி பண்ற அவளுக்கு அவளுடைய விதாதா சிருஷ்டிகர்த்தா யாருன்னா நீ உலகத்தை சிருஷ்டி பண்றவா அவா ஆனா அவளை சிருஷ்டி பண்றது யாருன்னா நீ சோ துவம் அபி பிதா சோ இந்த அக்னிஸ்வாதி அக்னிஸ்வத்தா தாதி தேவதை அஹ் பித்ருக்கள் அவளுக்கு பிதா யாருன்னா நீதான் தேவானாம் அப்படி தேவதா இந்திராதி தேவதைகளுக்கு கூட நீதான் தேவன் பரத அசி சோ வந்து இந்த பிரபஞ்ச உத்தீர்ணாத்து மாயாசபலாத்து இருக்கின்ற அந்த பராதபி புருஷாத்து பரக நீதான் பரனா இருக்க வேதசாம் விதாதா சோ இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முதலியவர்கள் எல்லாம் இருக்கா அவன் ஜகத் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கா அப்படிப்பட்ட மரீச்சை முதலியவர்களினுடைய சிருஷ்டிக்கு விதாதா காரணம் யாருன்னா நீ சோ வேதசாம் அபி விதாதா சரியா சோத்தம் பித்ருநாமி பிதா தேவானாமபி தேவதா பரத பரத்தோபி அஹ் பரத்தோபி பரஷாசி விதாதா வேதசாமி சரியா இருக்கா இந்த பரதோபி பரஹ யாரு சொல்லுங்க இன்னும் ஒரே தடவை பரதோபி பரதோபி அப்படின்னு சொல்லும் பொழுது மாயா சபலாத்து பராத்து புருஷாத்து அந்த மாயா ரூபமாக அதாவது சுத்த பிரம்ம சைத்தன்யம் அப்படிங்கிறது மாயாவோட கலந்து இந்த ஜகத்துக்கு சிருஷ்டி சிருஷ்டிக்கு காரணமா இருக்கு இல்லையா சோ வெறும்ன இருக்கும்போது அது எதுக்குமே காரணமாகல அது வந்து நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம் அப்படின்னு நின்று இருக்கு அப்படிப்பட்ட மாயா சபலமா சபலம்ங்கிறது சேர்ந்து இருக்கிறது அப்படி இருக்கிற பரத்து பராது புருஷா தப்பி பரக யாருன்னா நீ சி ஒரே இடத்துல சொல்லும்பொழுது சகுணாகாரமாவும் வர்ணிப்பா நிர்குணாகாரமாவும் வர்ணிப்பா

உம் சோ துவேவ ஹவ்யம் நீதான் ஹவ்யம் நீதான் ஹோதா ஹவ்யம் ஹோதா ஹவ்யம்ங்கிறது அந்த யாகத்துல போடுற அந்த ஹவ்யமா போடுறோம் இல்லையா வாட் எவர் புரோடாசம் இட் இஸ் அதுக்கு ஹவ்யம்னு பேரு அந்த ஹவ்யமும் போடுற ஹவ்யமும் நீதான் அத போடுற ஹோதாவும் நீதான் அந்த யாகத்தை பண்றவரும் நீதான் போஜ்யம் போக்தா போஜ்யம் அப்படிங்கிறது புனக்தி அதை வந்து அனுபவிக்கிறதும் நீதான் அந்த அந்த போஜ்ய வஸ்துவும் நீ தான் அதை போக்தா அனுபவிக்கிறதும் நீதான் சாஸ்வதா அப்படின்னு சொல்லும் பொழுது நித்தியமா இருப்பவனே சரியா சஸ்வத்பவம் சாஸ்வதம் சஸ்வதா இருக்கிறது சாஸ்வதம் சோ வேத்தியம் ச வேதிதா ச அசி தியாதா தியேயம் சரம் சோ வேத்தியம் அறியப்படைய பட வேண்டிய விஷயமும் நீதான் அந்த அறிய அறிஞ்சுக்கிறவனும் நீதான் தியாதா தியேயம் அதே மாதிரி தியானத்துக்கு எது விஷயமா இருக்கோ அதுவும் நீதான் அதை தியானம் பண்றவனும் நீதான் அப்படின்னு அதுல இருக்கிற அந்த போஜ்யமும் அவருதான் போக்தாவும் அவர்தான் ஹவ்யமும் அவர்தான் ஹோத்தாவும் அவருதான் வேத்தியமும் அவர்தான் வேதிதா அவருதான்னு ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா பிரம்மஸ்துத்தில சரியா சோ இங்க வந்து முதல் வரியில பாத்தேன்னா உங்களுக்கு வந்து கர்மகாண்டம் ரெண்டாவது வரியில பாத்தேன்னா ஞானகாண்டம் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது கர்மகாண்டம் ஹவ்யம் ஹோதா போஜ்யம் போக்தாலாம் அவங்களுக்கு வந்து இந்த யாகம் யாகம் பண்றது எல்லாம் கர்மகாண்டத்துல வரும் அண்ட் வேத்தியம் வேதிதா தியேயம் தியாதா எல்லாமே உங்களுக்கு ஞானகாண்டத்துல அந்த மாதிரியா பிரிச்சு ரெண்டுமே நீயா சொல்ற சோ இருக்காஸ் நித்தியமா இருப்பவரே அப்படிங்கிறது புரோடாசங்கள் அதுல போடுற அந்த யாகத்துல உபயோகிக்கப்படுற போடுற விஷயங்கள் எல்லாமே பசு புரோடாசாதி ரூபம் ஹோம சாதனம் ஹோமசாதனம் சோ அந்த ஹோம சாதனங்கள் எல்லாமே நீதான் அதே மாதிரி ஹோதா அப்படின்னா அந்த ஹவன கர்த்தா அதை பண்ற அந்த கர்த்தாவும் நீதான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அஹ் எல்லாத்துலயுமே நீங்க வந்து ஹவ்யம் ஹோதாச்ச அசி போஜ்யம் போக்தாச்ச அசி நீதான் வந்து போஜ்யம் போஜ்யம்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா தான் வந்து பக்ஷ்யம் அன்னம் தான் அதுல போக்தா அந்த பக்ஷண கர்த்தா யாரு அப்படின்னா அதுவும் நீதான் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வேத்தியம் வேதிதாச்ச அசி வேத்தியம் அப்படிங்கிறது நேயம் அறியப்பட வேண்டிய விஷயம் வேதிதா அப்படின்னா அறிய அறிய அறிந்து கொள்கிற அந்த ஞாதா யாரோ அவரும் நீந்தான் தியாதா அப்படின்னா தியான கர்த்தா ஸ்மர்த்தா அவரும் நீந்தான் தியேயம் அப்படிங்கிறது அந்த ஸ்மரிக்க வேண்டிய விஷயம் அதுவும் நீந்தான் பரம் உத்கிருஷ்டம் வஸ்து தேயம் தியான யோகியம் தாப்பி தொன்மையை அசி எத் பரம் தேயம்ங்கிறது எத் பரம்ங்கிறது அந்த தேயத்தோட போய் சேரும் சரியா ஆஹ் அதுதான் ஓகேவா ஸோ ஸமேவாஸ்வத்த ஹவ்யம் ஹோதா சசி போஜ்யம் போக்தா சசி வேத்யம் வேதிதா சசி தியாதா எத்து பரம் தேயம் தச் தத்து அசி சரியா ஸோ இதில் சாஸ்வத்தா அப்படிங்கிறது உங்களுக்கு சாஷ்வது பவா நித்திய சாஸ்வத்த அதுக்கப்புறம் வந்து ஹவ்யங்கிறது ஹூய்த்தே இதுக்கப்புறம் ஹோத்தாங்கிறது ஜுகோதி இது ஹோமகர் தா கூச்சில இருக்குது இந்த ஹோதா போக்தா வேதிதா தியாதா இது நாலுமே திருச்சி பிரத்தயம் சோ வந்து அதுல போஜ்யம் இது போஜ்யம் வேத்தியம்ங்கிறது வேதித்தும் யோகியம் வேத்தியம் அப்புறம் தியேயங்கிறது தியாயதே அப்புறம் வேதிதா வேத்தி இது வேதிதா அதுக்கப்புறம் தியாதாங்கிறது தியாயதி சரியா கிளியரா இருக்கா

இதுக்கு அப்புறம் வந்து விஷ்ணு ஸ்துதி அது வந்து ரகுவம்சத்தில இருந்து ஒரு பதினெட்டு ஸ்லோகம் எடுத்து கொடுத்துருக்காரு அத நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் சரியா